ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு சில் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி தம்ப்நெயில் டைட்டில் ரெண்டுத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. என்னோடய பாப்பா பர்த்டேக்குரிய கிஃப்ட்ஸ், அதாவது கிஃப்ட்ஸ் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி வந்து ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பாப்பா பர்த்டே முடிஞ்சு. ரொம்ப நாளாக போடணும்னு நினச்ச வீடியோ. நிறைய பேர் நினைப்பீங்க, உங்கள் பாப்பா பர்த்டேக்கு அன்பாக்சிங் பண்ண வீடியோவை நாங்கள் எண்டாக பார்க்கணும் அப்படின்னு. ஆக்சுவலி இது ஒரு நல்ல கேள்வி தான். ஆக்சுவலி என்னென்னா, ஒன்றும் இல்லைங்க, வேறு யாராவது நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும், இந்த மாதிரிலாம் டாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான். வேறு எந்த ஒரு பர்பஸும் கிடையாது. ப்ளஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நானுமே இப்போ தான் பார்க்குறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் நெய்பர்ஸ் இவங்க தான் இது பண்ணாங்க. சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு கிஃப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட விசாரித்து நான் எங்கே வாங்கினாங்கன்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான், அதனால் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தயவுசெய்து பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காரைக்குடி ஆன்டிக் ஷாப் கலெக்ஷன் அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ வீடியோவை பாருங்கள். இது ஒரு ரிமோட் கார், இது எங்கள் ஐத்தான் கிஃப்ட் பண்ணது பாப்பாவுக்கு. ரிமோட் கார் வித் பேட்ரி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி காருக்கு பின்னாடி வந்து ஒரு சார்ஜிங் பாயிண்ட் மாதிரி இருக்குது, அதை சார்ஜ் பண்ணிக்கணும். ஸ்டேரிங்க்கு ரிமோட் ஆப்ஷன் இருக்குது, ஒரு ஜாய்ஸ்டிக் ஆப்ஷன் இருக்குது. இதாங்க இது. ஆக்சுவலி இதெல்லாம் அவன் யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சோம், பட் நாங்கள் நினச்சதை விட அவன் நல்லாவே என்ஜாய் பண்ணான். குவாலிட்டியுமே அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக வந்து எல்லா ப்ராடக்டையுமே நாங்கள் வந்து இது ஓப்பன் பண்ணி அது எப்படின்னு ஷோ பண்ணியிருப்போம். அப்புறம் இது எங்கள் அக்கா கிஃப்ட் பண்ணது. ஸோ ஒரு 4 செட் ஆஃப் ட்ரெஸ் இது பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பெரிய சைஸாக வாங்கிட்டாங்க. பட் ஓகே, எல்லா குவாலிட்டி கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் இருக்கிற பிரச்சனை அதுதான், நமக்கு சைஸ் கரெக்டாக தெரியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் என்னோடய ஐத்தா அக்கா வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு தான். அவங்க வீட்டிலே எல்லோரும் அத்லெட்ஸ், அக்காவும் அத்லெட்ஸு, அதுக்கப்புறம் பசங்க ரெண்டு பேரும் ஃபுட்பால் பிளேயர், ஐத்தானும் ஃபுட்பால் பிளேயர். ஸோ அவங்க என்ன கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, ஆப்வியஸாக அவங்களும் ஃபுட்பால் தான் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியான ஃபுட்பாலும் அதுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. என்னடா இவ்வளோ பெரிய பாக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு நானே இது பண்ணேன், ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் ஓப்பன் பண்ணக்கப்புறம் தெரிஞ்சு நல்ல ஒரு ஹைஃபையான ஃபுட்பால் கொடுத்துருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய பையனானா நல்லா விளையாடுவான், பட் இவனுக்கு இந்த மாதிரி பாலிங்ஸ் எல்லாமே பிடிக்கும். உண்மையாக சொல்லணுன்னா எல்லாருமே இந்த தடவை கொஞ்சம் யோசித்து நல்லா சூப்பராக வாங்கியிருந்தாங்க. அதே நேரத்தில் எல்லாமே நல்லா இருந்துச்சு, எங்களுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு, பாப்பாவும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டோம். இந்த ஃபுட்பால் பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ நைஸ் கிஃப்ட், எனக்கு பார்த்தோட்டே அந்த வாவ் அந்த மொமெண்ட் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கிஃப்ட்டு பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலி வந்து அந்த கிஃப்ட்டை அவன் பாதி முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டான். ஒரு கிஃப்ட்டை வந்த உடனே ஓப்பன் பண்ணிட்டான், எங்கள் நெய்பர் கொடுத்தது தான், டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டான். எதிரா நான் அன்பாக்சிங் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொன்னேன், அதனால் பாதி ஓப்பன்லேயே இருக்கு பாருங்கள். ஸோ இதுவும் நல்லா இருந்துச்சு, ஒரு இது ராக்கெட் லான்ச் பண்ணுற மாதிரி, சும்மா ஜஸ்ட்டு போர்ட் கேம் மாதிரி மட்டும் இல்லாமல் ஏதோ ஏதோ சோலார் பேனல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. நல்ல இன்னோவேட்டிவாக இருந்துச்சு. இது நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஆனால் இன்னும் விளையாட ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் கொஞ்சம் பெரிய பையனாகணும். பட் ஓகே, இது நல்லா இருந்துச்சு, பார்க்கவே நல்லா வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்பலாம் கிஃப்ட் இல்லைங்க, இர்ஃபான் ஓட மேரேஜ் கிஃப்ட் பேக்கிங் அளவுக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட்டு அன்பாக்சிங்லாம் கிடையாது. ஒரு சின்னமாக ஒரு 10 கிஃப்ட் அவ்வளோதான். அதில் சில இது போர்ட் கேம், சில இது இந்த மாதிரி ஒவ்வொரு இதோட இதுவும் படைப்போம். இதுவும் நெய்பர்ஸ் கொடுத்தது தான். ஆக்சுவலி இது வந்து இந்த வாட்டர் கன் இருக்குல்ல,
அது தாங்க வாட்டர் கன் வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி. இதோடு தான் ரொம்ப நாள் விளையாண்டான். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயந்தான், அதுக்கப்புறம் இப்போல்லாம் நல்லா ஜாலியாகவே விளையாட ஆரம்பிச்சிட்டான். நல்லா யூஷுவலாகவே குழந்தைங்களுக்கு வாட்டர் ப்ளே ஆக்டிவிட்டி ரொம்ப பிடிக்கும். இதுவும் நல்லா அந்த ஃப்ளாஷ் கன் ப்ளஸ் இதுங்கிறனால நல்லாவே இருந்துச்சு. அதாவது இந்த தடவை எல்லோரும் கொடுத்ததும் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு, ப்ளஸ் வந்து எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு. சரி, அதனால தான் அன்பாக்சிங் பண்ணலான்னு ஒரு ஐடியாவும் இருந்தது, அப்படியே போட்டேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு திங்ஸ் இருந்தாலோ இல்லை நீங்கள் என்ன கிஃப்ட்ஸு கொடுப்பீங்க யூஷுவலாக, இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி வந்து இந்த ஸ்ப்ரே டைனோசர் நல்லா இருந்துச்சு. என் பையனுக்கு க்ரீன் கலர் கொஞ்சம் பிடிக்குமா, அதுவும் அந்த டைனோசரும் பிடிக்கும் க்ரீன் கலரும் பிடிக்கும். ஸோ எல்லாமே நல்லா செட் ஆயிருச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லாமே வந்து 6+ தான். ஸோ எல்லாத்துக்குமே சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸும் இருக்குது. நீங்கள் கவனமாக அந்த பிளாஸ்டிக் எல்லாமே கவனமாக குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது பார்த்து வாங்கி கொடுங்க. க்ளே ஸ்லைம்லாம் வாங்கி கொடுக்கலாம், தப்பு இல்லை, பட் வந்து பேரண்ட்ஸோட கைட்னஸில் விளையாண்டால் எந்த இஷ்யூவுமே கிடையாது. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும். நம்ம கொடுக்குற கிஃப்ட்டுமே இப்போ நாங்கள் கூட கைனெடிக்ஸ் இது சாண்ட்லாம் கொடுத்தோம், பட் வந்து கேர்ஃபுல்லாக விளையாடணும். 3 வந்து கவனமாகவே கொடுங்க யார் கிஃப்ட் பண்ணாலும். இது 5+ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இது என்ன எங்கள் அண்ணன் பண்ண கிஃப்ட்டு. ஆக்சுவலி ரொம்ப யூனிக்கான கிஃப்ட்டுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி ரிமோட் ஆப்ஷன் இல்லாமல் பேட்ரி ஆப்ஷனும் இல்லாமல் குழந்தைங்களா கைனால் மூவ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒரு 2 தான் அவனுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவனே கேஷ் பண்ணி சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிட்டான். நல்லா 2 வந்து மூமெண்ட்டு நான் ஃபைனலில் காமிச்சிருக்கேன் எப்படி இது மூவ் பண்ணணும்னு, கரெக்டாக அந்த மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது எப்படின்னா கலரும் ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து நல்லா ஒரு 2-3 பிள்ளைங்க கூட சேர்ந்து இதில் விளையாடலாம். ப்ளஸ் வந்து இது கலரை இது பண்ணிக்கலாம், ஒவ்வொரு இது அவர் மாதிரி இது மோட்டார் டெவலப்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி ஃபன்னியாகவும் இருக்கும். ப்ளஸ் கலர் இது டக்குன்னு இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு இந்த கேம். எங்களுக்கே கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு, சில கேம்லாம் நாங்களே ஜாலியாக இது பண்ணோம். இதுவும் என்னோடய நெய்பர் வாங்கி கொடுத்தது தான். ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா இவங்க ஃபுல் ஸ்டேஷ்னரி கிட்டும் வாங்கி கொடுத்துட்டாங்க. என் பாப்பா ஸ்கூலுக்கு சேர்ந்ததில் இருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் பென்சில் வாங்கலைன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ பென்சில் எரேசர் அதுக்கப்புறம் எல்லா வகையான ஸ்கெட்சு க்ரையான்ஸு எல்லாமே ஒரு கிட்டு மாதிரி கொடுத்துட்டாங்க. நிறையா ஹோம்ஒர்க்ஸ் வந்து வரும், கலரிங் பண்ணுறது இது பண்ணுறது அது பண்ணுறதுன்னு. அப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம போய் டக்குன்னெலாம் வாங்க வேண்டாம். இந்த கிட்டு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யாராவது சும்மையாகவே படிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கூல் ஸ்டார்டிங்கில் கொண்டே போய் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல அது மட்டும் இல்லை, சும்மா ஜஸ்ட் லைக் தட் இல்லாமல் உள்ளே இருக்கிறது எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. அப்சரா எல்லா பிராண்டுமே கொஞ்சம் மிக்சடாக தான் இருந்துச்சு, பட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இந்த பென்சில் ரப்பர் இதில் இருக்க எல்லாம் தான் என் பையன் ஸ்கூலுக்கும் யூஸ் பண்ணுறான், இதுக்கும் யூஸ் பண்ணுறான், குவாலிட்டியாக இருக்குங்க, உண்மையாகவே நல்லாயிருக்கு. இது ஒரு நல்ல கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா, இது என்னோடய அண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலி என்ன சொல்லணுன்னா ஒரு போர்ட் கேம் மாதிரி, போர்டில் வந்து நம்பர்ஸும் நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸும் ப்ளஸ் வந்து அனிமல்ஸ் பேர்ட்ஸ் ஃபார்மேஷன் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி இன்ட்ராக்டிவாக நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன், நல்லா இன்ட்ராக்டிவாக பண்ணிக்கலாம். இதுவும் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து இன்னொரு அண்ணன் கொடுத்தது, இதுவும் ஒரு போர்ட் கேம் தாங்க. போர்ட் கேம்னால் கிட்டத்தட்ட இது வந்து பிஸ்னஸ் கேம் மாதிரி. இது வந்து பேரண்ட்டும் குழந்தைங்களும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பையன் பெருசாகணும் சேர்ந்து விளையாடுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்டிவ் போர்ட் கேம்ஸ் கொடுத்தீங்கன்னா 2-3 சைல்டு வந்து வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நல்லா இன்ட்ராக்டிவாக இருக்கும் அந்த கேம், நல்லா இருந்துச்சு. இதுவும் வந்து பேரண்ட்டும் சேர்ந்து விளையாடுற மாதிரி ஒரு கேம்.
ஸோ இந்த தடவை எல்லாமே நல்லா ரிச் அண்ட் குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு இவ்வளோ தான் வந்த மொத்த கிஃப்ட்டு. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ஓப்பன் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிச்சிருப்பேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு